ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோஸ் பிளாக்ஸ் குக்கிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பனானா ஹல்வா தான். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இந்த பனானா ஹல்வா பண்ணுறதுக்கு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா சுகர், ஏலக்காய் தூள், அப்புறமா நெய் இதெல்லாம் தேவை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பனானாவை ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம அல்வா பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பாதாமை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதில் பாதாம் தான் சேர்க்கணும்னு இல்லை, முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பனானாவையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஆனதும் நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம பனானாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் சுகர் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ ஓரளவு நல்லா திக்காயிடுச்சு, பனானாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இனி நம்ம இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பனானாவுக்கு 100 கிராம் சுகர் வந்து சரியாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவு நல்லா அந்த அல்வா பதம் வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு இதையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி அதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து இப்போ நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். கடைசியாக வந்து அந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அடி பாத்திரத்துலேயும் வந்து ஒட்டாமல் வரும். அப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பிலருந்து இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ பாத்திரத்துலலாம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு, நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இனி நம்ம அடுப்பிலருந்து இறக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றும் போது பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.